kids, welcome to Hein's Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி ரைஸ் பலடா பாயசம் எப்படி செய்யறது பார்க்கலாம். ஹேப்பி தீபாவளி டு Hein's Kitchen subscribers and viewers. இப்போதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம Hein's Kitchenல இந்த ஸ்பெஷல் ரெசிபி செய்யறதுக்கு டபுள் ஹார்ஸ்ல உள்ள ரைஸ் பலடா பாயசம் மிக்ஸ் தான் எடுத்துக்கிறேன். இதோட நெட் weight 300 கிராம். ஜஸ்ட் half an hourல சிம்பிளா செஞ்சு முடிச்சிரலாம். இதோட ப்ரிபரேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதோட ரேட் வந்து ரூபீஸ் 95. நம்ம 100 கிராம் வச்சு தான் இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு 3 கப் பால் ஒரு panல சேர்த்துறலாம். இது கூட 100 கிராம் ரைஸ் பலடா. இது வேகிறதுக்கு 25 to 30 minutes ஆகும். அதனால ஹை ஃப்ளேம்ல வச்சு இத நம்ம கண்டினியூஸா mix பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இல்லனா அடி பிடிச்சிரும். இப்போ நான் பண்ற ஸ்டெப் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், வேண்டானா skip பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமா முந்திரி சேர்த்துட்டு லைட் பிரவுன் ஆகுற வரைக்கும் roast பண்ணிக்கலாம். 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்குது. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க். இது ஆப்ஷனல் தான், ஏன்னா அந்த மிக்ஸ்லயே சுகர்லாம் போட்டிருப்பாங்க. அப்படியே நம்ம ரோஸ்ட் பண்ண கேஷ்யூஸும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலா நம்மளோட ரைஸ் பலடா பாயசம் ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா Hein's Kitchen-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.